திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியை வகித்து வந்தவர்தான் துரைசாமி. கடந்த சில மாதத்திற்கு முன்பு பாஜகவில் இணைந்தார். இதன் பின்பு நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் உள்ளதால் விரைவில் அவர்கள் பாஜகவில் இணைவார்கள் என்று கூறியிருந்தார். அவர் கூறியபடி அண்மையில் ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ செல்வம் டெல்லியில் உள்ள பாஜக தலைவரை சந்தித்து திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து நேற்று திருச்செந்தூரில் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் பாஜகவிற்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியானது. அதற்கு மறுப்பு தெரிவித்த அனிதா ராதாகிருஷ்ணன், நான் திமுகவின் விசுவாசமிக்க தொண்டன், அதனால் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று தன்னிலை விளக்கம் கொடுத்திருந்தார். இந்நிலையில் இன்று காலையில் வெளிவந்த செய்தி நாளிதழ் ஒன்றில் பொதுச்செயலாளர் பதவி கிடைக்காததால் திமுகவின் பொருளாளர் துரைமுருகன் அதிருப்தியில் உள்ளார் என்பது போன்ற செய்தி வெளியானது. இதற்கு மறுப்பு தெரிவித்த துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், ஏதோ எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கிடைக்கவில்லை என்கின்ற ஏக்கத்தில் கழகத்திற்குள் கழகத்தை உருவாக்க நான் முனைவது போல ஒரு செய்தி வெளியானது. இது என் மீது ஒரு களங்கத்தை கற்பிக்கின்ற வகையில் வந்திருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் பதவிகள் கிடைக்கும் என்று இந்த இயக்கத்திற்கு வந்தவன் அல்ல. அண்ணாவின் திராவிட நாடு கொள்கை பற்றி அதை பார்த்து ஒரு போராளியாக 1953 ஆண்டு இந்த இயக்கத்திற்கு வந்தவன். நான் இதுவரை பெற்ற பதவிகள் எனக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் கட்சியின் அடிப்படை தொண்டனாக இருந்து இருவண்ண கொடியை பிடித்து கொண்டு கழகத்திற்கு கோஷமிட்டே இருப்பவன். ஆபாசங்களுக்கு அப்பாற்பட்டவன். ஆளும் கட்சிக்கு பல்லக்கு தூக்குவது, அமைச்சர்களுக்கு கபரி வீசுவது, அதனால் ஆதாயம் பெறுபவர்களுக்கு ஒரு லட்சியவாதியின் வரலாறு தெரிந்திருக்க நியாயமில்லை. சுமார் 60 ஆண்டுகளாக என்னை நன்கு அறிந்தவர்கள் எங்கள் இயக்க தோழர்கள். எனவே தில்லுமுள்ள பிரச்சாரம் அவர்களிடம் எடுபடாது என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்று ஒவ்வொருவரும் தன்னிலை விளக்கம் கொடுக்கும் நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளதால் கடும் அப்செட்டில் மு க ஸ்டாலின் இருக்கிறாராம். இது ஒரு புறம் இருக்க, இந்தியா முழுக்க ரசிகர்கள் இருந்தும் தமிழ் படத்தை தவிர மாற்று மொழி படங்களில் நடிக்காத ஒரே சுத்த தமிழன் யார் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் தான். அவரை தங்கள் மொழியில் நடிக்க சொல்லி தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்தி திரைப்பட தயாரிப்பாளர்கள் கேட்டார்கள். ஆனால் எனக்கு தமிழ் போதும், தமிழே போதும் என்று மறுத்துவிட்டார் பொங்கும் உணர்வுடன். அதேபோல வெளிநாடு, வெளி மாநிலங்களில் ஷூட்டிங் வைக்க சொல்லி தயாரிப்பாளர்களின் தலையில் மிளகாய் அரைக்கும் ஹீரோவுமல்ல கேப்டன். முடிந்த வரையில் தமிழகத்திற்குள்ளேயே மட்டுமே ஷூட்டிங் நடத்தும்படி பார்த்து கொள்வார். பொள்ளாச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், உடுமலைப்பேட்டை, ஊட்டி என்று தமிழகத்திற்குள்ளேயே வைத்துக் கொள்வார். அப்படி ஷூட்டிங் முடித்துவிட்டு இரவில் அறையில் ஓய்வெடுக்கையில் தனது ரசிகர் மன்ற மற்றும் கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசுவார் கேப்டன். அப்போது பலமுறை தனது மனைவி பிரேமலதாவை, அவ எனக்கு மனைவி மட்டுமில்லடா, இன்னொரு அம்மா என்று அதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் பிரேமலதா. ஆம், எதிர்பாராத விதமாக கேப்டனின் உடல்நலன் குன்றிப்போக அந்த நொடியிலிருந்து அவரது தாயாகவே மாறியிருக்கிறார் பிரேமலதா. நொடிக்கு நொடி அவரை உடனிருந்து கவனித்து இருமுறை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று தொடர் சிகிச்சைகளில் உடனிருந்து இதோ இப்போது கந்தசஷ்டி கவசத்தை வாசிக்க வைக்கும் அளவுக்கு கேப்டனை உருவாக்கிவிட்டார். சொல்லப்போனால் தற்போது அக்குபஞ்சர் தெரப்பி கேப்டனுக்கு தரப்படுகிறது. அவர் உடல்நிலையில் பெரிய முன்னேற்றம் உருவாகியுள்ளது. பேச்சு மற்றும் நினைவாற்றல் மிகப்பெரிய அளவில் பெருகியுள்ளது. கூடிய விரைவில் பழைய பன்னீர்செல்வமாக வந்து நின்று கர்ஜிக்கப் போகிறது கேப்டன் சிங்கம் என்கிறார்கள். இப்படியாக கேப்டனை மீண்டும் பழைய நிலைக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்திவிட்ட பிரேமலதா இப்போது கட்சியையும் மீட்டெடுக்கும் முயற்சியில் இருக்கிறார். இந்த COVID-19 சூழலில் தனது கட்சியினருடன் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் தொடர்ந்து ஆலோசனைகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார் பிரேமலதா. இதற்காக விசாலமான ஒரு இடத்தை பிடித்து அதில் முக்கிய நிர்வாகிகளை சமூக இடைவெளியுடன் அமர வைக்கிறார். பிறகு பெரிய திரையில் தோன்றும் பிரேமலதா அவர்களுடன் உரையாடுகிறார். அவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் நலனை விசாரிப்பவர் கொரோனா தொற்று ஏற்படா வண்ணம் பாதுகாப்பாக இருக்க அறிவுரை கூறிவிட்டு பின்பு கட்சி குறித்த ஆலோசனைகளை கூறி வருகிறார். ஒவ்வொரு நிர்வாகியுமே அவரிடம் பழைய கேப்டனை எங்க முன்னாடி கொண்டு வாங்க, அடுத்த நாளே எங்களுக்கு நன்னாள் என்கிறார்கள். பிரேமலதாவும் கூடிய விரைவில் அது நடக்கும், கேப்டனும் வரார், தேர்தலும் வருது, தயாராக இருங்க என்கிறார். ஆக தேமுதிகவில் தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. இது ஒருபுறம் இருக்க, ஓபிஎஸ் நடத்திய தர்ம யுத்தத்தால் தான் எல்லோருக்கும் தலைவலி ஏற்பட்டது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவர்தான். நான் இப்போது தெய்வத்தையும் ஜெயலலிதாவின் ஆன்மாவையும் தான் நம்பி இருக்கிறேன்.
ஆறுமுகசாமி ஆணையம் ஆறு முறை அழைத்தும் ஓபிஎஸ் விசாரணைக்கு ஆஜராகாதது ஏன் என்றும் நான் தேவையின்றி அரசியலுக்கு வந்ததற்கு ஓபிஎஸ் தான் காரணம். ஜெயலலிதா எப்படி இருந்தார் என்பது பற்றி அதிமுக தலைவர்களுக்கு கவலையே இல்லை என கொந்தளித்துள்ளார் ஜெயதீபா. தமிழகத்தின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா நிலையத்தை நினைவு இல்லமாக மாற்ற தமிழக அரசு முடிவு செய்தது. இதற்காக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடக்கப்பட்டது. பின்னர் இந்த சொத்துக்கு இழப்பீடு நிர்ணயம் செய்து அந்த தொகையை சென்னை மாநகர உரிமையியல் நீதிமன்றத்தில் செலுத்தியது. மேலும் வேதா நிலையத்தில் உள்ள அசையும் அசையா சொத்துக்களையும் அரசு கையகப்படுத்தியது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஜே தீபா தரப்பின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது எங்கிருந்தீர்கள் என கேள்வி எழுப்பினார்கள். அத்துடன் தீபா தொடர்ந்த இந்த வழக்கை இரு நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற பரிந்துரைத்து உத்தரவிட்டார். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்த ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜெயலலிதா சொத்துக்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் நடத்துவது சொத்துக்கான போராட்டம் இல்லை, நான் நடத்துவது உரிமைக்கான போராட்டம். உங்களுக்கு என்ன வேண்டும் என எனது அத்தை ஜெயலலிதா பலமுறை என்னிடம் கேட்டுள்ளார். ஆனால் நாங்கள் அதை நிராகரித்து வந்துள்ளோம். ஜெயலலிதா விரும்பாததால் என்னால் போயஸ் இல்லத்திற்கு செல்ல முடியவில்லை என்பது இல்லை. சசிகலாவால் தான் போயஸ் இல்லத்திற்கு என்னால் செல்ல முடியவில்லை. ஜெயலலிதா இருந்தபோது எனக்கும் போயஸ் இல்லத்திற்கும் சம்பந்தம் இல்லாதது போல சித்தரித்தார்கள். ஓபிஎஸ் நடத்திய தர்ம யுத்தத்தால் தான் எல்லோருக்கும் தலைவலி ஏற்பட்டது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஓபிஎஸ் தான். நான் இப்போது தெய்வத்தையும் ஜெயலலிதாவின் ஆன்மாவையும் தான் நம்பியுள்ளேன். ஆறுமுகசாமி ஆணையம் ஆறு முறை அழைத்தும் ஓபிஎஸ் விசாரணைக்கு ஆஜராகாதது ஏன்? நான் தேவையின்றி அரசியலுக்கு வந்ததற்கு ஓபிஎஸ் தான் காரணம். ஜெயலலிதா எப்படி இருந்தார் என்பது பற்றி அதிமுக தலைவர்களுக்கு கவலையே இல்லை என தெரிவித்திருக்கிறார் தீபா. இது ஒரு புறம் இருக்க, யார் அடுத்த ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுகவின் தலைவருமான மு கருணாநிதியின் நினைவு நாளான நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஆகியோர் மெரினாவில் இருக்கும் கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார்கள். அதன் பின்பு நடந்த விழாவில் ஸ்டாலின் பேசும்போது, அடுத்த வருடம் நடக்க இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்றும், அதிமுக வெறுப்பு அரசியல் காரணமாக மக்களால் புறக்கணிக்கப்படும் என்றும், ஆட்சி மாற்றம் நிச்சயம் உருவாகும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசும்போது ஸ்டாலினின் உரையாடல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்விக்கு முதலமைச்சர், யார் அடுத்த ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். ஸ்டாலின் பேசிவிட்டதால் அதற்காக என்ன செய்ய முடியும்? அடுத்த ஆட்சியை முடிவு செய்யும் உரிமை மக்களுக்கு தான் உள்ளது. எனவே இது குறித்து மக்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.